ஹாய் கைஸ், நான் தான் பரேசாலம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி என்ன பார்த்துன்னு இருக்கிறோம்னா, மூணாவது பாகம் பார்த்துன்னு இருக்கிறோம். தேர்ட் பார்ட்டு அண்ணகிட்ட வந்து தாஜ்மஹால் என்ன இவருடைய இன்டர்வியூ தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அண்ணா, இது வந்து மார்வாரி குதிரை இல்லைங்களா? ஆமாம். இதை நான் வந்து ஒன் இயர் பிஃபோர், ஒன் அண்ட் ஆஃப் இயர் பிஃபோர் இருக்கோம். நான் இந்த குதிரை பார்த்தேன். ஃபுல்லாக வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் எக்ஸாக்ட்லி. ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருந்துச்சு குதிரை. ஸோ இப்போ வந்து ரொம்ப நல்லா கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீடு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்களோ சேம் அதே ஃபீடு தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? அதே ஃபீடு தான் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இது இந்த உடம்பு இந்த மாதிரி வரத்துக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு, எலும்பு தோலாம் இருந்தது. இந்த மாதிரி உடம்பு வரத்துக்கு எத்தனை மந்த் எடுக்கும் குதிரைக்கு? ஒரு 4 மந்த்ஸில் நல்லா 4 மந்த்ஸில் ரீகவர் பண்ணிடலாம் குதிரையை. சரி, ஓகே ஓகே. இந்த குதிரை ரைடிங்லாம் நல்லா போகுது இல்லைங்களா? சூப்பராக போகுது ரைடிங். ஓகே ஓகே. இது வந்து ரோட்டில் ஓட்டி ஓட்டி தான் பின்னாடி காலெல்லாம் கொஞ்சம் ஃபால்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கும்போது வாங்கும் போது. ஓகே ஓகே ஓகே. இப்போ ரைடிங் பண்ணுறது இல்லையா நீங்கள்? நாங்கள் பண்ணுறது இல்லை. அது கால் பிரச்சனை வந்தப்பிலேருந்து நாங்கள் ஜாஸ்தியாக ரைடிங் ப்ரீடிங் பர்பஸ் ரைடிங் பர்பஸ் அதோட குட்டி தானே அது? குட்டி தான், லைனேஜ் குட்டி. லைனேஜ் காலாங்காட்டோட கிராண்ட்சன். கிராண்ட்சன். ஓகே ஓகே. சரி, ஓகே ஓகே. அதெல்லாம் நல்லா இருக்குல்ல? பஞ்சகல்யாணில் வரும். பஞ்சகல்யாணில் வரும். ஓகே ஓகே. குமேத் இல்லைங்களா? அருங்கால் குமேத்தில் பஞ்சகல்யாணம். ஆமாம். சரி, ஓகே ஓகே. இது சுருங்க வரும்ல? இது தான் இது சுருங்க. சுருங்க ரெண்டு கால் வரும். ரெண்டு கால் வரல. ஃபேஸில் பிளேஸ் வந்து ரெண்டுமே மாறுவாரி. என்ன ஹைட் இருக்கும் இந்த பெண் குதிரை? இது வந்து கொலா மட்டும் 62. இந்த பெண் குதிரை யாருக்குன்னா வேணும் அப்படின்னு சொன்னால் கொடுப்பீங்களா? இல்லை இல்லை. குட்டி? குட்டியும் இல்லை. குட்டியும் இல்லை. சரி, ஓகே ஓகே. இப்போ சினையா இருக்குங்களா? இந்த 7 மந்த்ஸ் சினையா. 7 மந்த். இது இப்போ கவர் பண்ணிருக்கிறது லைனேஜ் தானே? இல்லை, அது கருப்பு குதிரை. மூணு கால் வெள்ள. மூணு கால் வெள்ள. சரி, வேலூர்ல இருக்கும் போது கூட ரெண்டு மூணு கவரிங் பண்ணிருந்தாங்க. மூணு குதிரையும் வந்து சேனையா இருக்கு. ஆம்பூர் வந்துட்டு இன்னொரு குதிரை கூட கவரிங் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த குதிரை கூட ரொம்ப எழுப்பாயிருந்தது. சரி, ஓகே. அந்த குதிரை பேர் வந்து புல்லட் வச்சிருக்கிறோம். வேலூர்ல இருக்கும் போது தாஜ் பாய் குதிரை அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. சோ உங்ககிட்ட வந்து அந்த குதிரை உங்க பேர் நல்லா ஃபேமஸ்ல இருந்துச்சு. சோ அப்படிதான் இது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஈரோடுல கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நினைச்சுக்க போறீங்க. சோ ஆக்சுவலி அவர் வந்து சித்தூர் ஆந்திரால இருக்கிறவர் தாஜ்மஹால். இவரு சின்ன தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? வயசுல பெரியவர். வயசுல பெரியவர் அவரு. ஓகே, ஒன்றும் பண்றது ரொம்ப காம் கரெக்டரா அப்படியே இருக்கு குதிரைங்க. ஓ சரி, அது ப்ரொடெக்ட் பண்றதுனால இது பண்ணலாம். சரி, ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து குதிரை பத்தி தெரியாம வாங்குறாங்க. ஸோ நாட்டு குதிரை எடுத்து வளர்க்கறது பெஸ்ட் இருக்குமா? இல்ல வந்து இல்ல நாட்டு குதிரை எடுத்து வளர்க்கறது பெஸ்ட் இருக்கும். இல்ல நம்ம அப்படி வானா, நம்ம பெரிய குதிரை வரணும்னா நல்ல மேர் காம் கேரக்டர் மேர் ஆகிட்டு கெல்டட் ஸ்டேலியன் வாங்கினா நல்லா இருக்கும். சரி, ஓகே ஓகே. கெல்டட் இந்த மாதிரி மேல் குதிரை வாங்கினா பெஸ்டா இருக்கும்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இப்போ யாருக்குனா வேணும்னா நீங்க எடுத்து கொடுக்கறது இல்ல, எதுனா ஒண்ணு ரெண்டு நம்ம கிட்ட சேல் இருக்கும், அது மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட இல்ல யாருன்னா போன் பண்ணி உங்ககிட்ட எதனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கேக்கும்போது என்ன, நீங்க வரும்போது எடுத்து தருவீங்களா? கண்டிப்பா எடுத்து தரோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரேனும் இருந்தாலும் கண்டிப்பா சொல்றோம். சரி, ஆந்திரா பக்கம் எங்க இருந்தாலும், இந்த கர்நாடகா எங்க இருந்தாலும் நாங்க கண்டிப்பா சொல்றோம். இப்போ மதர் பிரதர், உங்க பிரதர் இருக்கிறாங்க இல்லையா? சோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட தருமபுரி எல்லாமே இருக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட எந்த குதிரை கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சோ அவரு அவர்கிட்ட இருந்து மெயின் டீலர் மதர் தான். ஓ, அப்படிங்களா? பிசினஸ் பர்பஸ் போல மதர் வந்து அப்படி. நீங்க வந்து பிரீடர், சோ அவர் வந்து பிசினஸ் பர்பஸ் பண்றாரு. சரி, ஓகே ஓகே, ஆகட்டும். இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் குதிரை வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அந்த மாதிரி? இது இங்கிலீஷ் குதிரை வந்து அவ்வளோ நம்ம மார்வாடி காட்டுவாடி இருக்கிற அவ்வளோ நாலேஜ் இருக்காது. சரி, அதில் பய குதிரை தான் வாங்கிக்கலாம். சரி, பெஸ்ட்டாக இருக்கும் ரைடுக்கு. ஓகே. அது இல்லாத வந்து நம்ம மார்வாடி காட்டுவாடி கொடுக்குற மாதிரி ஷோவும் கொடுக்காது. ஓகே. கம்ஃபர்டபுல்ட்டும் இருக்காது ரைடிங்க்கு. ஓகே ஓகே. அது வந்து ரேஸ்க்காக ப்ரீடு பண்ண குதிரை. அது இல்லாத பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் குதிரை. சரி, ஓகே. ரொம்ப சாஃப்ட் குதிரை அது. அதில் பய குதிரை தான் வாங்கிக்கலாம். பயப்படும் பெரிய வெஹிக்கல் பார்த்தா பயந்து சைடுல போயிடும். நிறைய பயத்துல வந்து இதாயிடும். சரி, ஓகே ஓகே. நிறைய என்னன்னா மோஸ்ட்லி வந்து குதிரை வந்து ஹாப்பியா இருந்தாலும்
சேடா இருந்தாலும் பயத்துல ஃபியர்ல இருந்தாலும் குதிரை வந்து ஓடும். ஆமா, குதிரைக்கு என்ன தெரியும்னா ஓடுறதுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டின் போறது. நம்ம யூடியூப் சேனல்ல கூட ஸ்டார்டிங்ல நான் கொடுக்குறது என்னன்னா, ஆம்பூர் ஹார்ஸ்மேன் கொடுத்துட்டு கீழே வந்து ஒன் ரைட் டூ மைண்ட் அப்படின்னு போடுவோம். ரைடு நம்மளது ஒன்று தான் இருக்கும், பட் வந்து மைண்டு ரெண்டு, குதிரை தான் வேலை செய்யும், நம்மளது வேலை செய்யும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து ஒரு பாண்டிங் ஆனதான் வந்து ப்ராப்பராக ரைடு பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ரைட் பண்ணுறாங்க, பட் பேசிக்காக ப்ராப்பராக பேசிக் இல்லாமல் ஒரு இதுவாக ரைட் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணாமல் ஒரு இதுவாக வெரைட்டி ஓட்டின்னு போயின்னு இருக்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து என்ன கூட நான் சொல்லிக்கணும், நானும் அப்படி தான் ஓட்டுறேன். நிறைய பேர் எனக்கு வந்து கூப்பிட்றாங்க, நானும் போகிறேன் வேலூர்லலாம் வந்து குதிரை அண்ணன் ஹுசேன் நான் ரைடு பண்ணுறதுக்கு குதிரை சொல்கிறாரு. ஸோ நான் ரைட் பண்ணும்போது அடிக்காம தான் ஓட்டுவேன், பட் வந்து அது வெரைட்டி ஓட்டின்னு இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து குதிரை வந்து ரோட்டில் ஓட்டப்படாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க காலில் வந்து இதாச்சு அப்படின்னு, ரோட்டில் ஓட்டினாலே எதுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் வருது? அது வந்து நம்ம மண்ணில் ஓட்டினோம்னா அது ஷேக் அப்சர்வ் மாதிரி தான், காலு குதிரை கால் ஷேக் அப்சர்வ் மாதிரி தான். அப்போ நம்ம ரோட்டில் ஓட்டும் போது அந்த அடி ஜாஸ்தியாக வரும், அது அப்சர்வ் பண்ண முடியாது ஜாஸ்தியாக. அதனால அந்த எலும்பு மேலே வைப்ரேஷன் ஃபுல்லாக வந்து இந்த முட்டியெல்லாம் ஸ்வெல்லிங் வந்துடும். ரோட்டில் ஓட்டும் போது என்ன பண்ணோம்னா, ஒரு இப்போ ரோட்டில் ஓட்டிக்கிறீங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் தண்ணியில் நிப்பாட்டிருந்தோம், வயிற்று வரலையும் தண்ணி வர மாதிரி தண்ணியில் நிப்பாட்டிருந்தோம். நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை, இப்போ சம்மர் சீசன் இருக்கனால ரோட்டில் போடுறதோட மணலில் ஓட்டுறது ரொம்ப பெஸ்ட். இப்போ நம்ம கிரவுண்ட்ஸ் இல்லாதனால தான் நம்ம ரோட்ல ஓட்டுறோம். நம்ம கிரவுண்ட்ஸ் இருந்தாக்கா நம்ம ஓட்டுறோம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து ஃபாரஸ்ட் ரைடே போகிறேன். நான் நம்ம கிட்ட இருக்கிற குதிரைகளை யார் வந்து ஜாயின் ஆனாலும் வந்து ஜாயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாரஸ்ட்க்கு தான் கூப்பிட்டு போகிறேன் குதிரையை. ஸோ ஃபாரஸ்ட்ல ஓட்டுறதுக்கு நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ ரோட்ல போனால் வந்து நிறைய ஆளுங்க இருக்கும், டிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் குதிரை செட்டப் பண்ணாலும் இது பண்ணாலும் நம்ம மேலே தான் வரும். ஸோ ரோட்ல ஓடுறதுல அவாய்ட் பண்ணிட்டு ஃபாரஸ்ட்ல ஓடுறது பெஸ்ட். வண்டியை பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்கு, வீடியோல கண்டிப்பா வரும். சிவராத்திரி இருக்கிறதுனால கோயில் இருக்கிறதுனால இது நடந்திருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் மைக் இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் நம்ம வந்துடும். சரி, இப்போ பாய் ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து குட்டி தான் வேணும் அப்படின்னு பாக்குறாங்க. பெரிய குதிரை வாங்குறது வேணாம், குட்டி வாங்கி வளர்த்துக்கலாம், வீட்டுல வந்து நம்ம கூடயே வளர்க்கட்டும். நம்ம கூடயே இருந்துச்சுன்னா ஜேர்னி பண்ணும்போது நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும், பெரிய குதிரை வாங்கி சேட்டப் பண்ணி அதை கண்ட்ரோலில் வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. எவ்வளோ காமாக வாங்கினாலும் திடீர்னு அது வேலை கட்டுறது காட்டும் குதிரை, அது மேராக இருக்கட்டும் கெல்டிங் ஹார்ஸாக இருக்கட்டும், டக்குன்னு வந்து அது வந்து ஒரு டைமிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு டைம் இருக்காது. ஸோ அதனால் குட்டிலேருந்து வளர்க்கலாம்னு ஆசைப்படுவாங்க. ஸோ குட்டியுடைய மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொல்லலாம்? குட்டி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய குதிரைக்கான கொஞ்சம் ரிஸ்க் தான் குட்டியோட மெயின்டெனன்ஸ். சரி, ஓகே ஓகே. அதுக்கு வந்து தீனி கீனிக்காம பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும், கால்சியம் அதெல்லாம் கொடுக்கணும், லஞ்சிங் கொடுக்கணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும். ரூம்ல போட்டு பூட்டு வச்சுட்டா குது சைஸ் எல்லாம் வராது. இப்போ நம்ம இந்த குட்டிக்கு வந்து நம்ம எதுவுமே ஸ்டெராய்ட்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணல, சைஸ் வர்றதுக்கு ஃப்ரீயாக விட்டோம். கிரேசிங்ல அதை கம்பு கிம்புதான், கால்சியம் கூட ஒரே வாட்டி தான் குத்தோம். சின்ன குட்டியும் மாட்டுக்கு அடிக்கிறது தான். ஓ, கால்சியம் இன்ஜெக்ஷன் இருக்காது, கொடுக்குறீங்க? சிரப் தான் கொடுக்குறோம். சிரப் கொடுக்குறோம், இல்லாட்டி போனா அது சுண்ணாம்புல செய்யறோம் நம்மள. ஓகே ஓகே, சுண்ணாம்புல கால்சியம் சிரப் அது கொடுக்குறோம். ஓகே ஓகே, அதான் நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா அது தகுந்த மாதிரி சைஸ் வந்துடும். நம்ம உள்ள வச்சுட்டு சைஸ் வரணும்னா அது கட்டி கட்டி போட்டு அப்படியே வச்சிங்கன்னா, இப்போ நிறைய பேர் கால் கட்டி போட்டுறாங்க, அது கட்டி போட்டுறாங்க. பெரிய குதிரை பண்றதெல்லாம் சின்ன குதிரை பண்ண முடியாது. அது இல்லாத நம்ம மனுஷங்கிட்ட வந்து இது இருக்காது, வெயிட் பண்ற நிலைமை இருக்காது, ஓட்டணும் ஓட்டணும்னா வாசி இருக்கும். குட்டி போட
போடுறோம், ரைடிங் ஆயிடும், குட்டியோட ஆசவும் வந்துடும். அதுக்காக தான் மேர் வாங்கினா பெஸ்டா இருக்கும். சரி ஓகே, மேர் வாங்கிட்டு ஒரு கவரிங் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா குட்டியும் நீங்க பாக்கலாம், ஒரு ரைடிங் பண்றதுக்கும் இருக்கும். ஃப்ரீயா அங்க குதிரை வந்து மெயின்டைன் ஆயிடும். குட்டி வித்தாலும் நம்ம மெயின்டெனன்ஸ் காசு. இப்போ குட்டி பிரைஸ் என்ன பிரைஸ்க்கு போகுதுங்க? இப்போ நார்மலா பர்ச்சேஸ் பண்ண லைனேஜ் இல்லாத குட்டிங்க எல்லாம் வந்து 50,000 to 60,000 நல்ல குதிரை குட்டி வேணும் பண்ணா 10,000 to 15,000 கிடைக்கும். ஓகே, அது சைஸ் வராது, சைஸ் வராது, எலும்பு தொலை இருக்கும், மெயின்டெனன்ஸ் இல்லாம சுழி தப்பா, கொல்லி காலு, விலங்கு சுழி, பாட சுழி, என்னன்னா ஒரு கண்ட பாம்பு, இதெல்லாம் லைனேஜ் எல்லாம் வேணும்னா 5 lakh மேலதான். 5 lakh 3 lakh நீங்க அப்ப போட்டிருந்தீங்க 3 lakh தான் கம்மியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவரை அதுதான் கம்மியா இருந்துச்சு. 3 lakh 5 lakh மேலதான் லைனேஜ் சர்டிபிகேட்டோட வேணும். 5 lakh மேலதான். ஆமா, அது நார்த்ல தான் நான் போயிருக்கேன். அங்க எல்லாம் பாக்க குட்டி எல்லாம் வந்து 3 lakh, 4 lakh, 5 lakh எல்லாம் அப்படி இருக்கு. 10-20 lakh எல்லாம் சொல்றாங்க. சோ அதோட லைனேஜ் பொறுத்துதான். இப்போ இது வந்து பேரன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? சோ அந்த சன் இருக்கும்போது பிரைஸ் அதிகம், பேரன் இருக்கும்போது சைஸ் டிஃபரெண்ட் ஆகும்ல? அதெல்லாம் ஒண்ணு. இப்ப நம்ம இதுக்கு டிஎன்ஏ பண்ணிட்டு பாஸ்போர்ட்ல அவங்க அப்பா அவங்க தாத்தா வர டிஎன்ஏ மேட்ச் ஆயிப்போச்சுனாக்கா அதே இதுலதான் இருக்கும். பாஸ்போர்ட் கொடுத்தா சிப்பு போடுவாங்கல்ல, அதுல கழுத்துல போடுவாங்க, கழுத்துல அதெல்லாம் போட்டுட்டோம்னா அது இதோட பிரைஸே வந்து மார்க்கெட் பிரைஸ் ஹை ஆயிடும். அதுதான் இப்ப பெங்களூர் ஷோ இருக்கு 2 months. ஷோல டிஎன்ஏ பண்ணிடலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு டிஎன்ஏ பண்ணிடலாம் அப்படிங்களா? ஓகே ஓகே. குட்டிகள் எல்லாம் பழகம் பண்ணி வச்சிருக்கீங்களா? எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃப்ரீயா வெளியே விட்டோம்னா அதே தகுந்த மாதிரி விளையாடிக்கும். ஓகே ஓகே, அதே ஃப்ரீயா லஞ்சிங். ஆமா, அது எவ்வளவு ஓடி விளையாடுதோ அவ்வளவு ஃப்ரீயா, அதோட மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். சோ நல்லா கை காலெல்லாம் நம்ம ஓவர் ஃபீடிங்னால இந்த பாடி இல்ல, இது லிமிடெட் ஃபீடிங் தான். ஃப்ரீயா விட்டனால தான் இந்த பாடியே இருக்கு. ஓவர் ஃபீடிங் எல்லாம் கிடையாது, நம்ம லிமிடெட் ஃபீடிங் தான் இருக்கும். அதனால தான் இந்த பாடி எல்லாம் இவ்வளவு மெயின்டெய்ன் ஆயிருக்கு. வெளியே விட்டனால தான் ஃப்ரீ கேசிங் எல்லாம் தான் நல்லா தான் இது நல்லா பாடியை மெயின்டெய்ன் ஆயிருக்கு. புரிய புரிய. இப்போ வந்து குட்டி வந்து எத்தனை, இப்போ சின்ன ஒரு 6 months குட்டி வாங்குறாங்க, நிறைய பேர் குட்டி தான் வாங்கிடுறேன் அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஸோ நாங்கள் உட்காரல, எதுவும் பண்ணல, நாங்கள் அப்படியே பார்த்துக்குறோம், மெயின்டைன் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு எத்தனை இயர்ஸ் வரைக்கும் குட்டியை வளர்த்துட்டு மவுண்ட் பண்ணலாம் குதிரை? 3.5 years அப்புறமா தான் குதிரை வந்து 3.5 years மேலே தான் வந்து ஸ்டார்டிங் பண்ணி ஒரு 6 months, 7 months லைட்டாக சின்ன சின்ன பசங்க உட்கார வச்சு அப்புறமா தான் நம்ம உட்காரணும். 1 year தெரியும் ட்ரைனிங் தான் இருக்கணும். விளையாட்டு புத்தி தான் இருக்கும். இப்போ நிறைய குதிரை வந்து கடிக்கிறது ஒதுக்கிறது பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அது எதனால அந்த பழக்கம் வரும்? நம்ம சேர இதுலதான் குதிரை வந்து நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். கட்டி போட்டு போறப்பெல்லாம் தட்டுறது, அடிக்கிறது, சின்ன பசங்களை குச்சியத்துன்னு போய் குத்துறது, அந்த மாதிரி பண்ணோம்னா அக்ரெசிவ் வந்துருது. நம்ம எதுன்னு வந்து ஃப்ரீயா விட்டு நம்ம ஒன்றும் டென்ஷன் கூட கொடுக்காம வச்சுக்கணும்னா ஒன்றும் பண்ணாது. இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, குதிரை ஒரு குதிரை தப்பு பண்ணுது, கடிக்குது, ஒதுக்குதுன்னா அதோட ஃபால்ட் வந்து குதிரது ஃபால்ட் இல்ல, ஓனர்து தான் ஃபால்ட். ஓனர் தான் அவர் தான் சரியா வளர்க்கல, அதனால தான் இது. சொல்ல போனா உங்க பையன் வந்து சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா ஃபாதர் கிட்ட தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட பண்ற மாதிரி ஹார்ஸ் உடைய ஓனர்ஸ் கிட்ட தான் வந்து தப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு, நம்ம பண்ற வேலைனால தான் குதிரை அது கெட்டு போகுது. கெட்டு போகுது. சரி ஓகே. நீங்க குதிரை எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க எடுக்கிறது எல்லாமே? நான் வந்து எங்க இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்றேன், எனக்கு ஸ்டைல் இருக்கணும், ப்ரீடிங் பர்பஸா இருக்கணும். குவாலிட்டி தெரிஞ்சாதான் நீங்க எடுக்கணும். அது உடம்பு கம்மியா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா போகுது, நல்லா போகுது. ஓகே, இப்போ ஒன்று குத்துடலாம், தெரியும் எதனா குதிரை மாத்திரத்துக்கு. இப்போ வேற எதனா பார்த்தீங்கன்னா இது குடுத்துட்டு வேற எடுக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இப்போ எதனா ஒன்று ரெண்டு குதிரை அப்படியே வச்சுப்பீங்க, மிச்சது எதுனா ஒன்று ரெண்டு ஒரே குதிரை தான் கொடுக்குறோம். சரி ஓகே ஓகே. தாஜ் பாய், இப்போ யாருனா கேட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துடுங்க, யாருன்னா வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டோம். எதனா ஹெல்ப் குதிரைக்கு, வயிற்று வலி இல்லை வந்து குதிரைக்கு எதனா, இப்போ நீங்கள் சொன்னீங்க யூரின் ப்ராப்ளம் வருது, ஹீட் ஆயிடுச்சு குதிரைக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துக்கும் போது யாருனா கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன பண்ணணும்னு. பட் இருந்தாலும் என்ன தான் தாஜ் பாய் சொன்னாலும் ஒரே ஒன்று நான் என்ன சொல்லிப்பேன்னா,
நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதா வந்து அது வந்து மெடிசன் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டர், நம்ம கூட டாக்டர் கிட்ட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் நாங்க கூட கத்துக்கிட்டோம். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டாக்டர் முதல் டாக்டர் அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கினா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் சொல்றாங்க இது இந்த மெடிசன் அந்த மெடிசன் போடலாம்னு சொல்லி குதிரை வந்து காலி ஆயிடும். சோ வந்து நாங்க வந்து ப்ராப்பரா பண்ணுவோம். மெடிசன் வந்து ஒரே ஆள் கிட்ட செஞ்சு நாலு பேர்கிட்ட கேட்டு நாலு மெடிசன் பண்ணோம்னா குதிரை இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் மெடிசனும் யூஸ் பண்ணிடுறாங்க, நாட்டு மெடிசனும் யூஸ் பண்ணிடுறாங்க, குதிரை வந்து கொலாப்ஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி டைம் கொடுக்கணும், மெடிசன் வேல்ஸ் எடுத்துக்கு டைம் கொடுக்கணும். பின்னாடி பண்ணிருந்தா ஓவர் டோஸ் ஆயிடும், ஓவர் டோஸ் ஃபிட்ஸ் வர ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஓகே ஓகே. அதனால நம்ம குதிரைக்கு மோஸ்ட்லி வர ப்ராப்ளம் என்ன, வயிற்றுவலி தான். மோஸ்ட் வயிற்றுவலி தான். வயிற்று இப்போ கோல்டு வரது எப்படி நம்மளுக்கு தெரிய வரும், கோல்டு வர்றது குதிரை மூக்குல சளி சளி போயினே இருக்கும். அது மாமூலா வயிட் தண்ணி மாதிரி போவோம், தண்ணி மாதிரி அந்த மாதிரி போனா ஒன்றும் ஆகாது. அது காமனா நம்ம அந்த குதிரைக்கு நிறைய குதிரைக்கு போவோம். அது இல்லாதே கொஞ்சம் கெட்டி கெட்டியா கொள்ளு கொடுக்கலாமா, ஹார்ஸ் கிராம் கண்டிப்பா குழு கொடுக்கணும். ஆனா இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். மழை காலத்துக்கும் பனி காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் கண்டிப்பா கொடுக்கலாம். எவ்வளவு குவாண்டிட்டியில கொடுக்கலாம், நாங்கள் வந்து அது தண்ணி கிண்ணி எதுவும் எடுக்க மாட்டோம். ஓகே, அரை கிலோ கொடுக்குறோம். ஓகே, அரை கிலோ. நம்ம ஜாஸ்தி மெயின்டை வேலை இருக்காதனால அடைக்கிறது அரை கிலோ கொடுக்குறது. மெயின்டெனன்ஸ் ரைடிங் கிடிங் நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுக்குறதுலாம் இல்லை எப்படி, டெய்லி கொடுக்கலாம், டெய்லி கொடுக்கலாம். மை காலத்தில் டெய்லி கொடுக்குறோம், டெய்லி கொடுக்கலாம். சூடை போச்சுனாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு திரும்ப கொடுக்கணும். சரி ஓகே ஓகே ஓகே. தாஜ் பாய் ஆகட்டும், உங்ககிட்ட மீட் பண்ணி ரொம்ப வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சி யூஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் மூலியமாக தெரிஞ்சிச்சு, குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, பட் எப்படி மெயின்டெனன்ஸ் என்ன எதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே வந்து எவ்வளோ மெயின்டெயின்ஸ் பண்ணலாம், என்ன ப்ரைஸ் ஆகும், என்ன இதுன்னு எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருந்தது. குதிரை இது பார்க்கறதுக்கு நம்ம ஜோயா மாதிரியே இருக்கு. ஆமாம் ஆமாம். பேர் என்ன இந்த குதிரை பேர், சனா, சனா. ஓகே ஓகே. குட்டி பேர் அர்சலான், அர்சலான். ஓகே ஓகே, சூப்பர். டிஃப்ரெண்டாக ஒரு பேர் வச்சிருக்கீங்க, டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகே ஓகே, சரி தாஜ் பாய். ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.